அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஃப்ரா சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மட்டன் கீமா பிரியாணி இது போல் தம் போட்டு உதிரி உதிரியாக குழையாமல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். அதில் வந்து 3 பிரிஞ்சி இலை, 2 கல்பாசி, 4 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதோட 2 பச்சை மிளகாய் நீலவாக்கில் கீறி சேர்த்துருக்கேன். அதோட 4 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிடலாம். இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 4 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ கறி கடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கைமா கறின்னு கேட்டால் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நான் வந்து கடையில் வந்து கறியை வந்து நல்லா கொத்தி இந்த மாதிரி வாங்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ அந்த கறி வேகிற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர், 1 கைப்பிடி அளவு புதினா மல்லியலை. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. இது எண்ணெய் விட்டு வரட்டும், கறியும் கொஞ்சம் வெந்துடும். ஸோ இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள் நல்லா எண்ணெய் விட்டு வெந்துருச்சு. இப்போ வந்து நீங்கள் 1 கப் எடுத்தீங்கன்னா 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தண்ணியில் வந்து நான் 1 லெமன் பிழிஞ்சு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருந்தேன், ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா அரிசியும் தண்ணியும் லெவலாக வரணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வந்து கொதி வரட்டும். ஸோ ரொம்ப கிண்ட வேண்டாம், லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுருங்க. ஸோ தண்ணியும் அரிசி லெவலாக வந்துருச்சு. ஸோ இந்த சமயத்தில் அடியில் தோசைக்கல் வச்சு மேலே வெயிட் போட்டுருக்கலாம். நான் வந்து 1 கால் மணி நேரம் தம் போட்டிருந்தேன். ஸோ இதே அளவை வந்து மாற்றாதீங்க. பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா உதிரி உதிரியாக வந்துருந்துச்சு பாருங்கள். இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் சாதம் வந்து குழையவே இல்லை, பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நான் அதுக்கு வந்து சிக்கன் கிரேவி தான் அனைக்கு பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி இந்த ரெசிபி வந்து நம்ம சேனலில் இருக்குது, ஐ பட்டன் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அஸ்லாம் வலைக்கும்.